வாஷிங்டன் கோட்டார தமிழ்ச்சங்க தலைவர் உள்ளிட்ட இந்த பேரமைப்பின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள், இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர்கள், அறிஞர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உரை நிகழ்த்துவதற்கு முன்பே என்னுடைய உரை முடிவதற்கு ஒரு நிமிடம் முன்பு நீங்கள் கீழே இருந்து சைகை காட்ட வேண்டும். அந்த ஒரு நிமிடம் முடிவுரைக்கு தேவைப்படுகிறது என்று நான் சொல்லிவிட்டு தான் மேடைக்கு வந்திருக்கிறேன். உள்ளபடி அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதில் மட்டுமில்ல மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சொற்பொழிவு போன்ற களம் அமைத்து உரை நிகழ்த்துகிற வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஒரு சொற்பொழிவுக்கான முன்னுரையாக என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். சுவாசிப்பும் வாசிப்பும் அல்லது வாசிப்பும் சுவாசிப்பும் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு இந்த தலைப்பு அவர்கள் கொடுத்துவிட்டு என்னிடத்தில் அறிவித்தார்கள். ஆழமான எத்தனையோ விஷயங்கள் பேசுவதற்காக இருந்தாலும் மக்கள் சிந்தனை பேரவை என்ற அமைப்பை 21 ஆண்டு காலமாக ஈரோட்டை தலைமையகமாக கொண்டு தமிழகத்தில் நடத்தி வருகிற காரணத்தாலும் ஈரோடு புத்தகத் திருவிழாவை கடந்த 14 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வந்து வரக்கூடிய ஆகஸ்ட் 2 தேதி 15வது ஆண்டாக நடத்த இருப்பதாலும் இந்த தலைப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார். இப்போது உடனடி தேவை வாசிப்பு. சுவாசிப்பை போல மிக முக்கியமானது. அதிலும் இந்த வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கமானாலும் இந்த தமிழ்ச்சங்கம் சார்ந்த அந்த பள்ளிகள் ஆனாலும் தமிழ் பள்ளிகள் இவர்களெல்லாம் இப்போது முதல் முறையாக நீண்ட நாள் அவர்கள் முயற்சி எடுத்து முதல் முறையாக இந்த பகுதியில் இருக்கிற ஒரு அற்புதமான நூலகத்தில் தமிழ் நூல்களை வைப்பதற்கு அரிதின் முயன்று சிறப்பு அனுமதி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும், அமெரிக்காவில் இருக்கிற புகழ்மிக்க நூலகத்தில் தமிழ் நூல்கள் இடம்பெறுவது மட்டுமல்ல 400க்கும் மேற்பட்ட அற்புதமான காலப்பெட்டகமாக இருக்கிற புத்தகங்களை அந்த நூலகத்தில் கொண்டு போய் இவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தி நெஞ்சை குளிர வைக்கிறது. அது மட்டுமல்ல, ஏறத்தாழ இந்த பகுதியிலே 1500க்கும் மேற்பட்ட நம்முடைய குழந்தைகள், அடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் குருத்துகளாய் அரும்புகளாய் வளரக்கூடிய அற்புதமான ஆற்றலும் ஆளுமையும் மிக்க அந்த குழந்தைகள் பிறப்பும் வளர்ப்பும் இந்த நாட்டில் இருந்தாலும் கூட ஆங்கிலத்தை கட்டாயமாக படிக்க வேண்டிய அவசியமும் தேவையும் அவர்களுக்கு இருந்தாலும் கூட எப்படியேனும் அவர்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுத்து விட வேண்டும், தமிழில் அவர்கள் பாட வேண்டும், தமிழ் பாடல்களுக்கு அவர்கள் ஆட வேண்டும், தமிழில் புத்தகங்கள் வாசிக்க வேண்டும், எதிர்காலத்தை அறிவை விரிவு செய்ய அகண்டமாக்கு என்று பாரதிதாசனுடைய அந்த குரல், வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பிருக்கும் கவிப்பிருக்கும் ஏவுமாயில் பள்ளத்தில் வீழ்ந்திருந்த குழலெல்லாம் வெளிவற்று பதவி கொள்வார் என்ற பாரதியினுடைய அந்த அறைகூவல் நான் எண்ணி பார்க்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்கான அடித்தளமாக நான் இதை கருதுகிறேன். தயவுசெய்து சொற்பொழிவாக அல்லாமல் வேக வேகமாக தகவலை சொல்லி சேருகிற அல்லது தகவலை தெளித்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு தகவலை நான் சொல்கின்றேன். வாசிப்பு வலிமையான உலகத்தின் வரலாற்றை வரிதவாமல் வாசித்தார், உலகத்தின் வரலாற்றை உன்னிப்பாக கவனித்தார். வாசிப்பு பல சமூக அமைப்புகளையே உருவாக்கியிருக்கிறது, சமுதாயத்தை புரட்டி போட்டிருக்கிறது. மிகச்சிறந்த புத்தகங்கள் எல்லாம் சமுதாயத்தை புரட்டிய நெம்புகோள்களாக இருக்கின்றன. உலகம் பூராவிலும் அத்தகைய அனுபவங்கள் இருக்கின்றன. ஏன் அமெரிக்க விடுதலைக்கு கூட சின்ன புத்தகமாக இருக்கிற காமன் சென்ஸ் என்ற புத்தகம் காரணமாக இருந்திருக்கிறது என்றெல்லாம் படிக்கிற போது உலகத்தில் பல மாறுதலுக்கு அடித்தளமாக புத்தகங்களும் வாசிப்பும் இருந்திருக்கிறது. இந்த நேரத்தில் என்னுடைய அனுபவத்தை ஏதுவாக நடக்கிற செய்தியை உங்களுக்கு சொல்வதாக நீங்கள் கருதிவிடக் கூடாது. எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பின் அடிப்படையிலே சில அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவசரமாக 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாபெரும் எழுத்தாளர் ஆர் எஸ் ஜேக்கப் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் 130 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் ஏறத்தாழ 90 வயதாகிறது. அவர் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு மாலை நேரத்தில்
நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில ஒரு பாராட்டு நடத்துவதற்காக அழைத்தோம். அவர் ஏற்றால் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு வாத்தியா என்ற ஒரு நாவல், மரணவாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். அந்த சிறந்த படைப்பாளர். அவரை அழைத்து வருவதற்காக சென்னை சென்ற போது 130வது புத்தகத்திற்கு பிழை திருத்தம் செய்து கொண்டிருந்தார். ஏறத்தால் 88வது வயதில். அத்தகைய மாமனிதரை ஈரோட்டுக்கு அழைத்து வந்தோம். விடுதியிலே காலையிலே உட்கார வைத்த ஒரு கேள்வியை அவரிடத்திலே கேட்டேன், ஐயா அந்த வாத்தியார் நாவலையும் மரணவாயில் என்ற நாவலையும் அந்த புதினங்களை ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன் நான் வாசித்திருக்கிறேன். அப்பேற்பட்ட வரலாற்று ஆவணத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த சின்ன வயதில் ஒரு கிறித்தவராக இருந்து இளம் கட்டிலம் காலியாக இருக்கிற நீங்கள் ஒரு ஆசிரியராக ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் கிராமத்தில் பணியாற்றி இருக்கிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு பாதிரியாராக ஒரு சர்ச்சுக்கு நீங்கள் சென்றிருக்கின்றீர்கள். அப்படி சென்று இருக்கிற நீங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. காவல்துறையால் கைது செய்யப்பட்டீர்கள். கைது செய்யப்பட்டவர்கள் அழைத்து சென்று சித்திரவதை செய்யப்பட்டீர்கள். ஏறத்தால 6 மாத காலம் நீங்கள் சிறையிலே சித்திரவதை செய்திருக்கிறார்கள். நீங்கள் பதிவு செய்யப்படாத சித்திரவதை செய்யக்கூடிய கைதியாக இருந்திருக்கிறீர்கள். அப்போது எப்படிப்பட்ட சித்திரவதை இருந்திருக்கிறது என்றால், சவுக்கிலே அடிப்பது காவல்துறையினர். அந்த சவுக்கிலே அடிக்கிற போது சவுக்கு நுனியிலே இருந்து ரத்தம் பீரிட்டு வெளியே வரும். தன் சொந்த ரத்தத்தை சோற்றில் போய் ஒட்டுவதை கண்ணில் பார்த்திருக்கிறார். அந்த இரண்டு கால்களையும் இப்படி மேசை மீது வைத்து காவல்துறை குண்டாந்து அடியை உருட்டி இருக்கிறார். அப்படி உருட்டி கொண்டு என்ன கேட்டார்கள், அந்த தலைவர் எங்க இருக்கிறார், இந்த தலைவர் எங்க ஒளிந்திருக்கிறார் என்று கேட்டார்கள். தெரியாது என்று பதிலளித்தான் சொன்னீர்கள். கடைசியில் பிள்ளைப்பூச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பூச்சி இருக்கிறது, அதை தொப்புளுக்குள் வைத்து இறுக்கி துணியில் கட்டிவிட்டார். அந்த பூச்சியின் குணம் என்னவென்றால், எப்படியாவது சிறிய துளை இருந்தால் அதில் உடலில் உள்ளே போய்விடும். அப்படிப்பட்ட பூச்சியை கட்டிவிட்ட பிறகு எப்படி துடித்திருப்பீர்கள்? அப்போது போலீசார் கேட்டார்கள், எங்கே அந்த தலைவர் எனக்கு தெரியாது என்று சொன்னேன். இத்தனை சித்திரவதையும் ஒரு வருட காலம் நீங்கள் சிறைச்சாலைக்குள் இருந்து தெரியாது என்று சொன்னதாக அந்த வாத்தியார் மரணவாயில் நாவலில் நான் வாசித்தேனே, இதெல்லாம் உண்மையா ஐயா? தெரியாது என்று சொன்னது உண்மை, ஆனால் தெரியாது என்பது உண்மையா என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும், எனக்கு தெரியவில்லை என்று அவன் நினைத்திருந்தால் அத்தனை சித்திரவதை செய்திருக்க மாட்டான். எங்கோ ஒரு ஆவணத்தை கண்டுபிடித்து விட்டான். நான் தான் கூரியராக வேலை செய்தேன். பாதிரியராக இருக்கிற என்னை யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள் என்று எனக்கு தான் அந்த பொறுப்பளித்தார்கள். ஆசிரியராக இருக்கிற ஒரு இளைஞனை சந்தேகப்பட மாட்டார்கள் என்று கருதி எனக்கு அந்த பொறுப்பளித்தார். நான் தான் தலைவர்களை காட்டுக்குள் போய் உணவு கொடுத்து விட்டு வருவதும் கடிதம் கொடுத்து வருவதும் அது எங்கோ அவருக்கு கிடைத்து விட்டது. அந்த ஆதாரத்தை வைத்துத்தான் எனக்கு கைது செய்தார்கள், சித்திரவதை செய்தார்கள். போலீசார் உறுதியாக நம்பினார்கள் எனக்கு தெரியும் என்று, ஆனால் தெரியாது என்று தான் சொன்னேன். தம்பி எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் என்று கேட்டார். கடைசியிலே ஒரு கேள்வி கேட்டேன், எப்படி ஐயா உயிரே போகிற நிலைமையிலே தெரியாது தெரியாது என்று கடைசி வரை சொன்னீர்களே என்று கேட்டபோது அவர் சொன்ன பதிலை இந்த மணிமண்டபத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் சொன்னார், என் உயிரே போயிருந்தாலும் கடைசி சொல் என் வாயில் இருந்து தெரியாது என்று தான் வந்திருக்கும். ஒரு நிமிடம் கழித்து நான் உயிர் போகிறது என்று கருதினாலும் தெரியாது என்று தான் சொல்லியிருப்பேன். அப்படி எப்படி ஐயா சொன்னீர்கள் என்று கேட்டபோது, நான் பைபிளை வாசிப்பது போல இன்னொரு புத்தகத்தை நான் கைது செய்வதற்கு 3 மாதங்களுக்கு முன்பிருந்து அன்றாடம் வாசித்தேன். நோட்ஸ் ஃப்ரம் கேலோஸ் என்று சொல்லக்கூடிய உலக புரட்சியாளர்கள் ஒருவன், ஜூலியஸ் பூசிக் என்ற செக்கோஸ்லோவாக்கிய நாட்டை சார்ந்தவன், நாசி படையால் துரத்தி விரட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள் தூக்கிடப்பட்டவன் ஜூலியஸ் பூசிக். அவன் தூக்கிடப்படுவதற்கு முன்பு தினசரி ஒரு தாளிலே எழுதினான். அந்த தாளை வெளியே கொடுத்து அனுப்பினான். கடைசியில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது, செத்து மடிந்தான். ஆனால் அவன் மனைவி அவன் உள்ளே இருக்கிறான் என்று கருதி கொண்டவன் கடைசியிலே நண்பர் வெளியே வந்த பிறகு தூக்கிடப்பட்டான் என்று செய்தி கேட்டு எங்கோ அந்த கசிந்து விட்டது செய்தி, காகிதத்தை வெளியே கொடுத்து அனுப்பிய செய்தி, கடைசியிலே திரட்டி ஒரு புத்தகமாக, அந்த ஒவ்வொரு காகிதமாக திரட்டி ஒரு புத்தகமாக கொண்டு வந்தார். அதுதான் நோட்ஸ் ஃப்ரம் கேலோஸ், தூக்குமேடை குறிப்புகள் என்று தமிழில் அந்த புத்தகம் பின்னாடி வெளிவந்தது. அந்த புத்தகத்தை பைபிளை படிப்பது போல் கைது செய்யப்படுவதற்கு 3 மாத காலத்திற்கு முன்பு படித்த காரணத்தால் தான் உயிர் போனாலும் போகுமே தவிர நான் காட்டி கொடுக்க கூடாது என்ற கருத்தை அந்த புத்தகம் தான் எனக்கு வழித்தது. அருமை பெரியோர்களே, புத்தகம் எவ்வளவு வலிமையானது! நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன்,
ஈரோடு புத்தக திருவிழா நடத்துவதும் அங்கிருக்கிற பல்லாயிரக்கணக்கான தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களையும் இளைஞர்களையும் வாசிக்க வைப்பது ஏதோ வெறும் அறிவாளிகளை உருவாக்குவதற்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை குறித்து அவர்கள் யோசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். வாசிக்க வைப்பது வெறும் வாசிப்புக்காக அல்ல, சமுதாய மாற்றம் குறித்தும் சமுதாய முன்னேற்றம் குறித்தும் நம்முடைய மொழியின் வளர்ச்சி குறித்தும் அறிவார்ந்த சமுதாயம், சிந்தனை மிகுந்த சமுதாயம், சுய சிந்தனை உள்ள சமுதாயம். நான் வாசிப்போன்று மட்டும் வளமாக இருந்தால் ஜனநாயகம் செழுமையடையும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒருவன் வாசித்தான் என்றால் உலகம் பூராவில் இருக்கிற புத்தகங்களை வாசித்த உலகத்தில் எந்தெந்த நாடுகள் எப்படி முன்னேறி இருக்கின்றன, நம்முடைய நாட்டுக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது, எவ்வளவு தொன்மை இருக்கிறது. ஆனால் இது மாற வேண்டும் என்றால் எந்தெந்த நாடுகளில் எப்படி முன்னேறி இருக்கின்றன, உலகம் பூராவில் நடந்த வரலாற்று செய்திகள் என்ன, உலகத்தின் மாபெரும் தலைவர்கள் அது ஆபிரகாம் லிங்கனாக இருக்கலாம், லெனினாக இருக்கலாம், மகாத்மா காந்தியடிகளாக இருக்கலாம், தந்தை பெரியாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கவலை இல்லை. அந்த தலைவர்கள் வாழ்க்கை வரலாற்றை வரிதவராமல் வாசித்து நெஞ்சின் அடியாளத்திலே பதிவு செய்தால் அதை விட ஒரு இளைஞனுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒன்று வேறு இருக்கவே முடியாது. சமுதாய உணர்ச்சி, வாசிப்பது என்பது சமுதாய உணர்ச்சியோடு இணைந்து இருக்க வேண்டும். அருமை பெரியோர்களே, நான் விமர்சித்துக் கொண்டே இருக்க வேண்டாம், யாரும் வாசிக்க மாட்டேன் என்கிறார்கள். வாசிக்க இளைஞர்கள் பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள், சோம்பேறிகளாக இருக்கிறார்கள், சினிமாவுக்கு பின்னாலே போகிறார்கள். தயவு செய்து விமர்சித்துக் கொண்டே இருப்பதை விட இருட்டை விமர்சிப்பதை விட எங்காவது ஒளியேற்ற வேண்டும் அல்லவா? ஈரோடு புத்தகத்தில் உள்ள அனுபவத்தை உங்களுக்கு ஒரே ஒரு வரிகளை சொல்கிறேன். ஈரோட்டிலும் அவர்கள் வாசிக்கவில்லை. முதல் முதல் பதிப்பாளர்கள் அழைத்த போது என்ன சொன்னார்கள், ஈரோடு வணிக நகரம், வாசிக்கும் நகரம் அல்ல, ஆகவே அங்கு எடுபடாது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், எங்கு வாசிப்பு இல்லையோ அங்குதானே வாசிப்பு இருக்க வேண்டும். இப்போது மாணவர்களுக்கு எப்படி கொண்டு போகலாம் என்று கருதிய போது ஒரு உண்டியல் புத்த புதிய திட்டத்தை தீட்டினோம். ஏறத்தாழ 100,000 உண்டியல், அந்த உண்டியலை பள்ளி மாணவர்களுக்கு அனைவருக்கும் கொடுத்தோம். ஓர் ஆண்டு முழுக்க அந்த உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக தொகை சேர்த்து ஆண்டு முடித்தவர்கள் அந்த உண்டியலை அப்படியே உடைக்காமல் எடுத்து வர வேண்டும். இங்கு வந்தவர்கள் அவர் கண்முன்னாலே உடைக்கப்படும். அதில் 2,000 ரூபாய், 1,500 ரூபாய் இருக்குமானால் அந்த தொகையை எண்ணி, அவர்கள் முன்னாலே எண்ணி ஒரு வில்லை கொடுக்கப்படும். உள்ளே சென்றால் அனைவருக்கும் 10% கழிவு. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, உண்டியலில் சேகரித்தவர்களுக்கு 25%, 30% என்று ஊக்கப்படுத்துவதற்காக கழிவு கொடுக்க சொல்லி பதிப்பாளரை கேட்டோம். அவர்களும் செய்தார். போன வருடம் மட்டும் எத்தனை உண்டியல் வந்தது தெரியுமா? 120,000 உண்டியல்கள் வந்தன. எப்போதும் மாணவர்கள் அவர்கள் ஏதோ அவர்கள் தந்தை கொடுக்கிற காசுதான், தாய் கொடுக்கிற காசுதான், உறவினர் கொடுக்கிற காசுதான், ஆனால் சொந்த காசாக கருதி அவர்களே தேடி சென்று புத்தகத்தை வாங்குகிற போது வீட்டில் ஒரு அப்பா ஒரு பெரும் நூலகமே வைத்திருந்தாலும் வாசிக்காத குழந்தைகள் தாங்களே போய் வாங்குகிற போது சின்ன நூலகமாக வைத்து அதை வாசிக்க தொடங்கினார். 750 ரூபாய்க்கு மேலே யாராவது புத்தகம் வாங்கிவிட்டு வெளியே வந்தால் அந்த மாணவர்களுக்கு நூல் ஆர்வலர் என்ற சான்றிதழை அந்த இடத்திலே கொடுத்தோம். சென்ற ஆண்டு மட்டும் 51,000 நூல் ஆர்வலர்கள் சான்றிதழ் மாணவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இது போன்ற எண்ணற்ற உதாரணங்களை சொல்லலாம், சொல்லுவதற்கு எனக்கு நேரமில்லை. ஆனால் மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், வாசிப்பு வசப்பட வேண்டும் என்ற மாணவர்களுக்கு என்றால் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் எந்த புத்தகங்களை வாசிப்பது குறித்தான ஒரு ஆர்வத்தை, ஈடுபாட்டை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். அத்தகைய ஒரு ஈடுபாட்டை உருவாக்குவதற்காகத்தான் சமுதாய நோக்கத்தில் நுழைவு கட்டணம் கிடையாது, லாபத்தில் பங்கு இல்லை. லாபம் இல்லை என்பது மட்டுமல்ல, பெரும் தொகை நட்டம் என்று தெரிந்து சமுதாய லாபத்திற்காக எதிர்கால சமுதாயம் மிகச்சிறந்த அறிவார்ந்த சமுதாயமாக, சுயமாக சிந்திக்கிற சமுதாயமாக, வாக்களிக்கிற போது கூட காசுக்காகவோ சாதிக்காகவோ மதத்துக்காகவோ யாராவது பேச்சுக்கு மயங்கியோ நடிப்புக்கு மயங்கியோ வாக்களிக்காமல் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றாலும் வாசிப்பு வசப்பட வேண்டும். இளைஞர்களுக்கு எல்லா வகையிலும் வாசிப்பு வசப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அறிவை பெரியவர்களே, இந்த படைப்புகள் எப்படி உருவாக்கப்படுகின்றன என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா? 2-3 வரிகளிலே சொல்லி முடிக்கிறேன். இன்னும் கை தூக்கப்படவில்லை என்று கருதுகிறேன். தூக்கியாச்சா? நான் அங்க பாத்துக்கிட்டே இருக்கேன். தூக்குவீங்களா? தூக்கியாச்சா இல்லையா? சரி, ஆகவே வாசிப்பு வசப்பட வேண்டும் என்றால் தயவு செய்து நாம் அத்தனை பேரும் சேர்ந்து பெருமுயற்சி எடுக்க வேண்டும். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஈரோடு புத்தகத்தில் வருகிறார்கள். இந்த ஆண்டு என்ன முடிவு செய்திருக்கிறோம் என்றால் எத்தனையோ மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் வந்துவிட்டு திரும்பிச் செல்கிறது வெறுங்கையோடு செல்கிறார்கள். அப்படி வெறுங்கையோடு செல்லக்கூடாது.
இந்த ஆண்டு ஏறத்தாழ 100,000 மாணவர்களுக்கு வெறுங்கையோடு வீடு திரும்புகிற புத்தக திருவிழாவுக்கு வந்துவிட்டு வெறுங்கையோடு யார் திரும்புகிறார்களோ அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு கால கெட்டகமாக இருக்கிற திருக்குறள் புத்தகத்தை இலவசமாக அளித்து வீடு செல்கிற போது திருக்குறள் புத்தகம் எடுக்கும். இல்லந்தோறும் நூலகம், நூலகம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். நல்ல நூல்களே, நல்ல நண்பர்கள் என்ற முப்பெரும் முழக்கத்தை வைத்துத்தான் கடந்த 15 ஆண்டுகளாக ஈரோடு புத்தக திருவிழா நடைபெறுகிறது என்பதை சொல்லி அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறோம். புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம், புதிய தமிழகத்தை உருவாக்குவோம், அறிவார்ந்த எழுச்சி மிக்க உணர்வு பூர்வமான உண்மையான தமிழகத்தை உருவாக்குவோம். அதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து உலகம் பூராவிலும் இருக்கிற தமிழ் அறிஞர்கள் அத்தனை பேர் சேர்ந்து சிந்திப்போம். சேர்ந்து சிந்திப்பதற்கான முறையில் சிக்காகோ மாநாடு வழிகாட்டுகிறது. இந்த 2nd ஜார்ஜ் 3rd ஜார்ஜ் என்பார்களே, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, பேரவையின் 2nd நிகழ்ச்சி போல இன்று மதியத்திலிருந்து நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்தால் இதுவும் ஒரு குட்டி பேரவை நிகழ்ச்சியோ என்பதை போல வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஏற்பாடு அற்புதமான ஏற்பாடு. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.